ஹலோ குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரம் மட்ராஸ், ஃப்ரம் மட்ராஸ், ஃப்ரம் மட்ராஸ். நம்பர் 22 அவ்வை இல்லம் ஸ்ட்ரீட், நம்பர் 22 அவ்வை இல்லம் ஸ்ட்ரீட். From my address, number 22, Avvaiyar Illam Street. ஏண்டா, இன்னாடா பண்ணி நிக்கிற? படிடானா, நம்ம வீட்டு விலாசத்தையே திரும்பி திரும்பி சொல்லி நிக்கிற? மா, நாளைக்கு இங்கிலீஷ் டெஸ்ட் மா, லெட்டர் ரைட்டிங் தெரியுமா, அதான் மனப்பாடம் பண்ணி நிக்கிறேன். ஏண்டா, அதுக்காக நம்ம வீட்டு விலாசத்தையே இத்தனை வாட்டி கூவுற? கீஞ்சது போ, புக்கெல்லாம் கிழியாம தான் இருக்குது, நீ போ அப்பால. ஐயா, நம்ம வீட்டு விலாசத்தைய மனப்பாடம் பண்றான், பாவத்தை மட்டும் பாரு. ஹலோ, நான் சிங்காரி தான் பேசுறேன். ஆமா, ஏக்கா சொல்லுக்கா, எப்படிக்கிற? அப்படியா, ரொம்ப சந்தோஷங்கா. என்னைக்கு சீர் வைக்கிறீங்க? நானும் உங்க அண்ணனும் கண்டிப்பா வர்றோங்கா. இல்லக்கா, அண்ணன் வேலையா வெளியே போய்க்கிறாரு, வந்த கண்டிப்பா சொல்லிடுறேன். அக்கா, கண்ணம்மாவ சிங்காரியத்த விசாரிச்சதா சொல்லுக்கா. என்ன மேட்டர் ஓடுனது? ஏய், எவன்டி போன் பண்ணா? உன் தங்கச்சி தான் ஏன் போன் பண்ணா? பொண்ணு கண்ணம்மா வயசுக்கு வந்துச்சான், சீருக்கு வர சொல்றா. அது சின்ன பொண்ணு, இப்பதானே பிறந்துச்சு. பேச்ச பாரு, நாளைக்கே ஊருக்கு போகணும், எங்கேயாவது போய் துட்டுக்கு ஏற்பாடு பண்ண. எவன் என்ன நம்பி துட்டு தர்றான்? பழைய மோதிரம் ஒன்று வச்சுக்கிறிய, அதை எடு, சேட்டு கடையில் கொடுத்து துட்டு வாங்கிடுறேன். தாய் மாமன் சீர் செய்யலன்னா தப்பாக போக முடியும். இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியுத? குடிக்கிறது தப்புன்னு தெரிஞ்சா இந்த குடும்பமே நிம்மதியாக வாழ்வியா? வாசிங்காரி உட்காரு. என்ன விஷயம்? ஏமா, உங்ககிட்ட ஒரு உதவிம்மா. என்ன வேணும் சிங்காரி, சொல்லு. என் நாத்தனார்காரி பொண்ணு இல்லை, அது பெரிய மனுஷி ஆயிடுச்சுமா. நான் எங்கள் வீட்டுக்காரு இரண்டு பேரும் இந்த கொட்டிவாக்கம் வரைக்கும் போகிறோம்மா. ஏதாவது பணம் வேணுமா? அதெல்லாம் இல்லைம்மா, அதெல்லாம் என் பிடிச்சேன், எப்போ அரேஞ்ச்மெண்ட் பண்ணிச்சேன். திரும்பி வர ரெண்டு நாள் ஆகும். செல்வத்தை உங்கள் வீட்டில் விட்டு போகிறோம்மா, அவனுக்கு நாளைக்கு பரீட்சை இருக்குதுல்ல. இதை கேட்கணுமா சிங்காரி? அவனும் என் பிள்ளை மாதிரி தான், நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. மவராசி, நீ நல்லா இருக்கணும், வரம்மா. ஏயா, 6-7 பஸ்ஸு போயிச்சு, நம்ம கொட்டிவாக்கத்துக்கு எந்த பஸ் தான் போவோம்? அட, எனக்கு எழுத படிக்க தெரிஞ்சா அப்பவே கொட்டிவாக்கம் பஸ்ஸை நிறுத்திடுவல்ல. கீஞ்சது போ. சரி, அங்க நிக்கிற அந்த ஆள் கிட்டயாவது கேளு. எப்போயா? எங்க இந்த கொட்டிவாக்கம் பஸ் போயிடுச்சா? பூஜை நகி மாலும் என்னடா அது, பேஜாராக்குது. பஸ்ஸ கேட்டா மூக நாக்க தள்ளின்னு ஊர் இருக்குன்றா. ஐயா சாமி, இந்த கொட்டிவாக்கம் போற பஸ் போயிடுச்சா சாமி? 4 பஸ் போயிடுச்சுமா, படிக்க தெரியாட்டா நம்பர் பார்க்க மாட்டோமா நீ? அது தெரிஞ்சா நாங்க ஏன் இப்படி நிக்கிறோம்? நம்பரும் தெரியாது, எய்த்தும் தெரியாது. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு தான் பஸ் வரும், கேட்டு விசாரிச்சு போங்க. வர்ற பஸ்ஸையெல்லாம் நிறுத்தி இது கொட்டிவாக்க போகுமான்னு கேட்டு ஏறி போங்க. நம்ம பையன் உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு கொடுக்காம இருந்தானா? ஒழுங்கா இருந்தான், ஒரு குறும்பும் செய்யல. ஆமா, நாத்தனார் பொண்ணு சீரு நல்லா நடந்ததா? நல்லா நடந்துச்சு. ஆனா நாங்க தான் போய் சேர ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா. ஏமா, பஸ் வரலையா? நிறைய பஸ் வந்துச்சுமா, இந்த செல்வத்தை இட்டு போகாம போயிட்டுமா? எனக்கும் படிக்க தெரியாது, த அவருக்கும் படிக்க தெரியாது. கைய காட்டுல பஸ் நிக்காம போயிடுச்சு. கடைசியா ஒரு மவராசம் வந்து பஸ்ஸ நிறுத்தி ஏத்தி விட்டானா பாத்துக்குங்க. செல்வத்தோட அம்மா, இப்ப தெரியுதா படிக்கிறது எத்தனை முக்கியம்னு?
இதத்தான் அன்னைக்கே அவ்வையார் கொன்றை வேந்தன்ல எண்ணும் எழுத்தும் கண் என தகும் அப்படின்னு சொன்னாங்க. படிக்க முடியாம போனதால உங்க ரெண்டு பேருக்கும் கண் இருந்தும் பயன் இல்லாம போச்சு பாத்தீங்களா? அது என்னவோ நான் சொன்னாங்கன்னு. இனிமேலாவது நாங்க முதியோர் பள்ளியில சேர்ந்து நாலு ஏத்து தெரிஞ்சுக்கலான்னு இருக்கிறோம். ஏமா இந்த வயசுல எனக்கு வருன்ற? படிப்புக்கு வயசு கிடையாது சிங்காரி. சரஸ்வதி தேவியே இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கையில ஓலைச்சுவடி வச்சுக்கிட்டு இருக்காங்களாம். கண்டிப்பா உனக்கு வரும். பூஜா, எலிஃபென்ட் என்ன ஸ்பெல்லிங்? ELEPHANT, எலிஃபென்ட். எல்லாம் கேபிட்டல் எழுதணும் தேஜா. தேங்க் யூ பூஜா. நம்ம மதுரை போகும்போது பார்த்தோமே கோவில்ல, அதானே எலிஃபென்ட்? கரெக்ட். அம்சவணி, அம்சவணி, நீ காலையில இருந்து இரவு வரைக்கும் குழந்தைகளை என்ன எத்தனை பொறுப்பா பாத்துக்கிற, உன்னை நினைச்சே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அம்சவணி. என்ன புதுசா பேசுறீங்க? இல்ல, நம்ம பிள்ளைங்களை வேணுமானா டியூஷன் அனுப்பலாமா? உனக்கு அந்த வேலை குறையும். ஏங்க, அதுக்கு எதுக்கு வெட்டி செலவு பண்ணணும்? நான் சமைக்கிறது, உங்களை கவனிச்சுக்கிறது, பிள்ளைங்களை பாத்துக்கிறது, வீட்டு நிர்வாகம் எல்லாம் சந்தோஷமா தாங்க செய்யறேன். காலேஜ் படிச்சுட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு நானே பாடம் சொல்லி கொடுக்கலனா நான் படிச்சதே வேஸ்ட் இல்லையா? அதுக்கு இல்ல, ரெண்டு மூணு நாளா அந்த பக்கத்து தெரு கார்பெண்டரை வர சொல்லு, நம்ம கம்ப்யூட்டர் டேபிளை ரிப்பேர் பண்ணணும்னு சொல்றேன். நீ மறந்து போற, உன் வேலை பழுதானே காரணம். ஐயோ சாரிங்க, நான் மறந்து போறேன், இன்னைக்கு கண்டிப்பா சொல்லிடுறேங்க. அம்மா நான் சொல்லிட்டேம்மா, அங்கிள் இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டாரு. நீ எப்படி சொன்ன? நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே. இல்லம்மா, ரெண்டு நாளா அப்பா உன்கிட்ட சொன்னதை நான் கேட்டேன். என் ஸ்கூல் விட்டு வர வழியில தானே அந்த அங்கிள் கடை இருக்கு. எங்க வீட்டுக்கு அப்பா வர சொன்னாங்கன்னு சொன்னேன். கம்ப்யூட்டர் டேபிள் ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னேன். அங்கிள் வரேன்னு சொல்லிட்டாருமா. சாரி, அதை நான் உன்கிட்ட சொல்லல. அம்சவணி, பாத்தியா நம்ம பூஜாவ சொல்லாமையே ஒரு காரியம் செஞ்சிருக்கா. வெரி குட் பூஜா, இப்படிதான் குழந்தைங்க இருக்கணும். எங்கடி போன? ரேஷன் கடையில போய் இலவச அரிசி வாங்கியாரன். இல்லனா உன் வருமானத்துல துண்ண முடியுமா? எங்கடி போயிட்டு வரன்னு ஒரு வரி கேட்டா பத்து வரி பதில் சொல்ற. அம்மா தோற எப்பவும் பள்ளிக்கூட மூட்டையே தூக்காளுவாரு, அவர் என்ன கூடவே ஒரு சின்ன பைய தூக்கிட்டு வராரு. ஸ்கூல் விட்டு வர சொல்ல ரேஷன் கடையில அம்மா கியூல நின்னுக்கு நின்றுச்சு. அதான் இந்த பைய தூக்கிட்டு வந்து ஹெல்ப் பண்ணம்பா. பையில சக்கரபா. பரவாயில்லையே, நம்ம பையனை கூட நல்ல புத்தி வந்திருக்க. எப்படி வந்திருக்கான்? ரொம்ப யோசிக்காத, மண்டல இருக்கிற ஒன்னு ரெண்டு முடியும் கொட்டிட்டு போகுது. சத்தியமா உன்னாண்ட இருந்து வரலையா? இந்த பக்கத்து வீடு பூஜா கூட சிநேகிதமா பழகுறான்ல, அதான் அப்பப்போ கொஞ்சம் நல்ல புத்தி வருது. நீயும் நாலு பெரிய மனுஷாலோட பைகினா உனக்கும் நல்ல புத்தி வரும். சரி சரி, பையன் முன்னால திட்டாதடி. நானே சாயந்தரம் கடைக்கு போக காசு இல்லைன்னு நொந்துக்கிறேன் நானு. ஐயா நீ எல்லாம் திருந்த மாட்டியா? திருந்துறேன், அதுக்கு ஒரு காலம் வரும். இப்போ ஏதாவது காசு இருந்தா குடுமா. என்னது காசை கேட்ட கதவை சாத்துறா? காலம் ரொம்பதான் கெட்டு போச்சு. பேப்பர் படிக்கணும், இந்த கண்ணாடி எங்க வச்சேன்னு தெரியலையே. அப்பா இந்தாங்க உங்க கண்ணாடி, டிவி மேலே இருந்துச்சு. தேங்க் யூ, நல்ல பையன். அப்பா சொல்லாமலே கொண்டு தந்துட்டியே. என்னங்க, கொஞ்சம் இங்க வந்து கொத்தவரங்காய்க்கு காம்பு கிள்ளி கொடுங்களேன். நான் அப்பவே கிள்ளி வச்சிட்டேம்மா. நீயா? நான் சொல்லவே இல்லையே பூஜா. சொல்லாமலேயே
நாம் அம்மாவுக்கு முடிஞ்ச ஹெல்ப்ப பண்ணணும்னு எங்க மிஸ் சொல்லி இருக்காங்கம்மா. அம்சவேணே இங்க வா. அம்சவேணே, நாம ரெண்டு பேரும் நோய் நொடி இல்லாம 100 வயசு வாழ போறோம். எப்படி சொல்றீங்க? எந்த வீட்டுல பிள்ளைங்க தாய் தகப்பன் சொல்லாமலேயே அவங்களுக்கு வேணுங்கிற உதவி பண்றாங்களோ அந்த வீட்டுல அப்பா அம்மா சந்தோஷமா இருப்பாங்களாம். மனசுல சந்தோஷம் இருந்தா வியாதிகள் இல்லாம வயசு தெரியாம இளமையா இருக்கலாமா? இத நான் சொல்லல, அப்பா பாட்டி சொல்லிருக்காங்க. அப்பா, எனக்கு அந்த பாட்டு தெரியும். கொன்றை வேந்தன்ல சொல்லி இருக்காங்க, ஏவா மக்கள் மூவா மருந்து. அதுதானேப்பா? வெரி குட், அதேதான். அம்சவேணி, நம்ம வீட்டுல ரகல செய்யாம அதே நேரம் நல்ல பிள்ளைங்களா நடக்கிற நம்ம பூஜா தேஜா ரெண்டு பேருக்கும் இப்ப நாம கிளாப் தட்டுறோம். நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ், சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்க கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.